ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துங்க ஷோ கிரிக்கெட் டைம்ஸ். கிரிக்கெட் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த பர்ஃபெக்டான வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் மாறணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஷோ வந்துட்டு பாருங்க அப்படின்றத நானே ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸ்பின்னர்ஸை பற்றி எப்படி போடணும், அதாவது வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து கோச் வந்துட்டு மறுபடியும் நமக்காக சொல்லி கொடுத்தோம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு சைனா மேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே கூகுளி வந்து பேசணும். சைனா மேனை வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி போடணும்? சைனா மேன் வந்து ரைட் ஆர்ம்ல லெக் ஸ்பின் போடுறோம்ல, அதே தான் வந்து லெஃப்ட்ல லெக் ஸ்பின் போட்டா அதுக்கு பேர் சைனா மேன். சைனா மேன் அப்படி அவ்வளவுதான். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஹேண்டில் பண்றது ஒரு பேட்ஸ்மேனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா இப்போ இருக்கிற காலகட்டத்திலும் இப்போ இருக்க இண்டியஸ் பிளேயர்ஸுமே வந்து நிறைய கஷ்டமா இருக்கு. பட் டாப் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஆஸ்வின்ஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்துட்டு நீங்க லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்க அது வந்துட்டு எந்த வகையில வந்து ஒரு போலருக்கு அட்வான்டேஜ்? நீங்க போலருக்கு அட்வான்டேஜ்னா, நம்ம கிரிக்கெட்டில் இது பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டர்ஸுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறான் அப்படின்னாலே கொஞ்சம் ரைட் ஹேண்டருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இவன் எப்படி நம்ம ஆடலாம், ஏன்னா அந்த ஆங்கிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, லெஃப்ட்லேருந்து உள்ளே தள்ளுறப்போ வந்து உள்ளே வந்து பிச் ஆகிட்டு வெளில போவோம் கண்டிப்பாக. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி போலரும் வந்து நல்ல ஒரு மென்டாலிட்டி, நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தான் அப்படின்னா அவங்கள ஈஸியாக எடுத்துருவோம். ஓகே, ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படி வந்துட்டு பேசுவோம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸில் வந்துட்டு ஆஃப் ஸ்பின் எப்படி பண்ணணும், லெக் ஸ்பின் எப்படி பண்ணணும், எந்த பாலை வந்துட்டு ஆஃப் ஸ்பின் பண்ணால் வந்துட்டு அவர் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு எந்த இடத்துல பிச் பண்ணால் வந்துட்டு இதாக இருக்கும், பர்ஃபெக்டாக நீங்கள் விக்கெட் டேக்கராக இருக்கலாம், அந்த விஷயங்கள்லாம். லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டர், இப்போ இன்கேஸ் ரைட் ஹேண்டர் பேட்டிங் ஆடுறான் அப்படின்னா அவனோட மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப்லேயே கரெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓகே, ஈஸியாக விக்கெட் எடுத்துடலாம். ஓகே, ஒரு பால், ரெண்டு பால், மூணு பால் ஆஃப் ஸ்பின் போட்டு ஒரு பால் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக எல்பி எப்படி கிடைக்கிற சான்சஸ் இல்லை போல்டு கிடைக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ் அ பேட்ஸ்மேனாக ரீட் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன், போலர்ஸே கேட்கக்கூடாது அப்படின்னு வச்சதுக்காக. இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் வந்துட்டு எப்படி ரீட் பண்ணணும், ஒரு பர்ஃபெக்டான லெஃப்ட் ஆர்ம் போலர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் போலராக இருக்கணும்னா நீங்கள் எந்த இடத்துல போடணும், எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேட்ஸ்மேனை ஹேண்டில் பண்ணணும், அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது? பேட்ஸ்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பாலை கையிலேருந்து பார்க்கணும், பாலை கடைசி வரைக்கும் பேட்டில் ஆடுற வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஸோ இனிஷியலாக கம்மிட் ஆகாமல், ஓகே, பாலுக்கு நேராகவே ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு கம்மிட் ஆகாமல் பாலை வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணணும். அவன் பால் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அது பாலுக்கு வர மாதிரி அப்ரோச் பண்ணோம். ஓகே, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஆஃப் ஸ்பின் வந்து ரைட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா உள்ள இன் ஆகி கட் ஆகி வரும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் போலராக இருந்தார்னா அவரோட பால் டெலிவரி எப்படி வரும் அப்படின்ற விஷயம்? ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஆம் பால் தான். ஓகே, ஸோ ரைட் ஹேண்டருக்கு வந்து அந்த ஆம் பால்ன்றது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஒரு அதுவும் ஒன் ஆஃப் த வெப்பன் மாதிரி. ஓகே, ஸ்பின் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும், பால் நம்மளுக்கு பேட்ஸ்மேனுக்கு வெளியில் போயிட்டே இருக்கும், வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களோட ஆம் பால் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா பால் பிச் ஆகிட்டு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ அந்த பால் வந்து கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், ஆம்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஃபிங்கர்ஸில் தான் போலிங் போடுவோம். அந்த பால் மட்டும் ஆம்பில் லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா பிச் ஆகிட்டு ஆங்கிள் ஆகி ஸ்டெம்ஸில் வந்து அடிக்கும். ஓகே, ஸோ அந்த பால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நாலு பால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு வெளியில் போகிறப்போ ஒரு பால் வந்துட்டு டக்குன்னு க்ளோஸர் டூ, அதுவும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதுலேயே வந்துட்டு லெக் ஸ்பின் எப்படி போடுறது? லெக் ஸ்பின் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் சைனா மேன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பால் பிச் ஆகிட்டு உள்ளே வரும். ரைட் ஹேண்டரையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் அப்படின்னு சொன்னால் பிச் ஆகிட்டு ஆஃப் ஸ்பின் ஆகும் கண்டிப்பாக. ஓகேயா, ஸோ அவன் லெக் ஸ்பின் தான் போடுவான், பட் அவன் லெஃப்ட்டில் போடுறதுனால பால் பிச் ஆகிட்டு உள்ளே வரும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன், லெஃப்ட் ஆர்ம் ஐ மீன் சைனா மேனுக்கும் வந்து அவனோட கூகுளி தான் வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரி. ஓகே, ஸோ கூகுளின்றது வந்து ஆப்வியஸான ஆகும், பிச் ஆகிட்டு வெளியில் போவோம் லெஃப்ட்டில் போலிங் போட்டால், லெஃப்ட்டில் ஐ மீன் சைனா மேன் போட்டால் பேட்ஸ்மேனுக்கு வந்து பிச் ஆகிட்டு வெளில போவோம். ஓகே, ஸோ அந்த பால் அவன் என்ன பண்ணுவான், பால் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நேராக ஆட போவான், பால் பிச் ஆகிட்டு வெளில போவோம். ஓகே, ஸோ கார்ட் பிகைண்டு இல்லாட்டி போல்டு இல்லை ஸ்லிப்பில் அந்த மாதிரி ஈஸியாக விக்கெட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு வந்துட்டு எந்த மேட்சஸ் இப்போ வந்துட்டு நிறைய வந்து மேட்சஸ் வந்து பிச்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் லெஃப்ட் ஆர்மில் போடுறப்ப நிறைய தான் மோஸ்ட்லி வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் தான். பட் ஆனால் லெஃப்ட் ஆர்ம்னா உங்களுக்கு எந்த பவுலர் வந்துட்டு ஞாபகம் வருவோம்? லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து எனக்கு ரவீந்திர ஜடேஜா ரொம்ப பிடிக்கும். ரவீந்திர ஜடேஜா வந்துருப்பா, சூப்பரான ஒரு பிளேயர். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு குல்தீப் யாதவ் வந்துட்டு ஞாபகம், ஏன்னா சைனா மேன் பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ். ஓகே,
வரவே இல்ல ஒரு 11வது ஓவர் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு சொல்கிறேன். அப்படி வர்றப்போ நீங்கள் வந்துட்டு வரீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு யூஸ்வலாக போலிங்கில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வைடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை மோஸ்ட்லி எப்படி அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் போட்டு தான் அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். அட்ஸ் ப்ராக்டிஸாக அடுத்த ஒரு நீ ஒரு டெலிவரி போடுறீங்க, அந்த டெலிவரி அட்டாக்கும் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அது வைடும் போகக்கூடாது. எந்த டெலிவரி பர்ஃபெக்டாக இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், வைடு போடலாம். இப்போ நம்ம போலிங் டைரெக்டாக மேட்ச்சில் போட போகிறோம் அப்படின்னா, மேட்ச் ஸ்டார்டிங் அப்போவே வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி வந்து நம்ம வார்ம் அப் பண்ணி வச்சிட்டோம்னா, ஒரு 22 yards சும்மா மார்க் பண்ணிவிட்டு, இல்லாட்டி ஒரு பக்கத்தில் எதாவது நெட்ஸ் எதாவது இருந்தால் அங்கே போயிட்டு போல் ஒரு 2 hours போலிங் போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மேட்ச்க்குள்ளே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட பெஸ்ட் டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இல்லைனா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் பால் லூஸாக தான் போடுவீங்க கண்டிப்பாக, ஏன்னா கொஞ்சம் வார்ம்ஸ்லாம் ஸ்டிஃபாக இருக்கும். மேட்ச்சில் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் பால் போடுறப்போ லூஸ் டெலிவரிஸ் விடும். ஓகே, ஸோ அந்த பால் நம்ம பவுண்டரிஸ் அடிக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வைடு ஆர் நோ பால் அது போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours போலிங் போட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஒய்டை வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட் டெலிவரிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணலாம் மேட்சஸில்? இப்போ வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக இப்போ வந்து சில போலர்லாம் வந்து ப்ரெஷர் டேத்தில் வந்துட்டு ஒயிட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது அதெல்லாம் எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணலாம்? அதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு பிளான் இருக்கணும். ஓகே, நம்ம இங்கே தான் போட போகிறோம், ஃபீல் செட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில மேட்சஸ் அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போவோம், அது ஒய்டு போவோம். ஓகே, பட் எந்த டைமில் அதை நம்ம ட்ரை பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் நல்லா இப்போ நம்மளுக்கு வெளி நம்ம நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு போலிங் போடணும். ஓகே, இப்போ மேட்ச் ஓகே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, பட் விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ட்ரை பண்ணுற டைமில் இந்த ஒயிட்ஸு ஆர் நோ பால்ஸ் வில் கம், அது அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக கொஞ்சம் நம்மளுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போட்டால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நம்ம பேசணும். பட் ஆனால் வந்துட்டு கூகுளி அப்படின்ற விஷயத்தை தாண்டி வந்துட்டு நக்கல் பால் இருக்குல்ல, ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியில் நக்கல் பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, அது எப்படி போடணும்? நக்கல் பாலுக்கு ஒன்றும் இல்லை, சீமில் இப்படி சீமை வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் இப்படி பிடிப்பாங்க. ஓகே, நக்கல் பால் வந்து 2 fingers ஓகே இப்படி பிடிச்சிப்பாங்க, 2 fingers சென்டரில் இருக்கும். ஆமாம், 2 fingers. ஓகே ஓகே, ஆர் 1 finger உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது ஓகே. பட் 2 fingers இருந்தால் இன்னும் இவன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறப்போ. ஓகே, ஜஸ்ட் பால் அப்படி விட்டிங்கனாலே போதும், நாங்கள் நல்லா அந்த மோஷனில் இப்படி வந்து ஓகே பால் அப்படி விட்டாலே போதும். ஓகே, அவ்வளோதான். நக்கல் பால் போடுறப்ப எந்த ஏரியாவில் போட்டால் உங்களுக்கு வந்து பெட்டர், உங்களை வந்து ஹிட் பண்ண? நக்கல் பால் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்ஸில் போட்டால் பெட்டர். ஓகே, ஸ்டெம்ஸில் போட்டால் ஏன்னா பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணனா விக்கெட் எடுக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நக்கல் பாலில் வந்து போல்டு, இல்லாட்டி பால் பேஸ் இல்லாமல் அடிக்க போவோம், நல்லா மேலே மேலே போயிடும். ஓகே, மோஸ்ட்லி வந்து ஸ்டெம்ஸ் லைன்லேயே வந்துட்டு போடுறது வந்துட்டு பெட்டர் பெட்டர் அப்படின்னா, ஸ்டெம்ஸ் லைனில் குட் லென்த் டெலிவரியாக போட்டால் அது இன்னும் வந்துட்டு பெட்டர். ஆமாம், குட் லென்த் ஆர் 3/4 சொல்லுவாங்க, அது அந்த ஏரியாவில் போட்டால் பெட்டர். ஓகே, அப்படின்ற விஷயம் தான். நக்கல் பால் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு எந்த பிளேயர் வந்து ஞாபகம் வரும், ஏதாவது ஒரு பிளேயர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஜகீர் கான் தான். ஓகே, ஸோ அவர் அவர் ஜகீர் கான். ஆமாம், ஓகே சூப்பர். லேட்டர் எண்ட் ஆஃப் அவரோட கெரியரில் வந்து நக்கல் பால்ஸ் நிறைய யூஸ் பண்ணி அதில் விக்கெட் எடுத்தார், வேர்ல்ட் கப்பில் கூட விக்கெட் எடுத்தார். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் டெலிவரிஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு போலிங் வந்து போடுறது வந்துட்டு பார்த்தோம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு போலிங் போடுவாங்க, நீங்கள் சொன்ன ஜாகிர் கான் வச்சு தான் நானும் யோசித்தேன். ஜாகிர் கான் அப்படின்னாலே வந்துட்டு அவர் அவரோட ஸ்டைலே வந்துட்டு வேறு, அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்றது தான். பட் அவர் வந்துட்டு இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர்னா அவங்க என்னென்ன வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க வந்துட்டு என்னென்ன டெலிவரிஸ் போட்டால் ஈஸி டு விக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு நிறைய பேர் இப்போ ட்ரெண்ட் போல்டே வந்துட்டு கோலி வந்துட்டு பேட்ஸிங் ஆடணும்னா வந்துட்டு இப்போ பாகிஸ்தான் போலர்ஸே நிறைய பேர் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் தான் இருக்காங்க ஃபாஸ்ட் போலர்ஸ், ஏன்னா அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க என்ன வந்துட்டு இன்னும் பவராக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்? லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்னாலே ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ அது சேம் ஆஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி தான், லைட் ஹேண்டர் எப்பவுமே கஷ்டப்படுவாங்க லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸை. ஓகே, அதே அவ்வளோதான். நம்ம வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் இந்த இந்த பக்கம் இருக்கும், நல்லா வந்து ஒரு ஆஃப் ஸ்டம்பில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா பால் இன்ஸ்விங் ஆச்சுன்னா எனி பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவான். ஓகே, நேராட போனால் இப்படி இப்படி கிடைக்கும், இல்லை பாலை மிஸ் பண்ணால் போல்ட் ஆகும். ஓகே, ஸோ மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்பில் ரிலீஸ் பண்ணால் விக்கெட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் ரிலீஸ் இருக்கும், இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறப்போ மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்பில் வேற மாதிரி போலிங் போகும். ஓகே, அதுதான் வந்துட்டு பெட்டர் பால் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபாஸ்ட், ஐ மீன் ரைட் ஹேண்டர்ஸ் ஃபார் அ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், ரைட் ஹேண்டர்ஸ் டு த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபாஸ்ட். அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேனாக இருந்தால் அது வந்துட்டு எந்த குட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஆஃப் ஸ்டம்ப் ஆர்
the fourth off stump அந்த பக்கம் லெக் ஸ்டம்புக்கு பக்கத்துல சோ அது 5th கூட வெச்சுக்கலாம் 1 2 3 4 5 கூட வெச்சுக்கலாம் நம்மளோட கம்ஃபர்டபிள் பொறுத்து தான் சோ லெக் ஸ்டம்ப்ல இருந்து லெக் ஸ்டம்ப் பக்கத்து ஸ்டம்ப் ஓகே அங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா பேட்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்ல ஆட போவோம் அவுட் ஸ்விங் ஆச்சுனா எட்ஜ் எடுக்கும் இன் ஸ்விங் ஆச்சுனா போல் எடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னாலே வந்து நிறைய வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்கும் கண்டிப்பா ஃபுல் அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா வந்து இப்ப நடராஜன் அவரு கூட வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டு நடராஜன் கூட ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவருக்கு வந்து நிறைய அதனாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்றது தான் இப்போ அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபீல்டிங் வந்துட்டு நிறைய வந்து பேச போகிறதில்ல ஃபீல்டிங்கில் வந்துட்டு இப்போது பால் ஜென்ரலாக வந்துட்டு கவர் ஆகி வருதுன்னா நீங்கள் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஏன்னா இப்போ ஃபோர் லைன் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த இடத்துல நிற்கிறீங்க ஃபாஸ்ட் பால் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக வருது ஸ்லோயராக வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி அதை டிஃபென்ஸ் பண்ணி அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஷார்ட் பேரியர்னு சொல்லுவாங்க ஓகே இன்னொன்று வந்து லாங் பேரியர்னு சொல்லுவாங்க ஓகே ஷார்ட் பேரியர்ன்றத வந்து அதை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 30-yard சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல இன்னர் சர்க்கிளில் நிறைய இந்த ஷார்ட் பேரியர் யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் பேரியர்ன்றது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பாலை வந்து உங்களோட நீ இப்போ ஒரு ரைட் ஹேண்டராக இருந்தால் ரைட் ஹேண்டில் த்ரோ அடிக்கிறவராக இருந்தால் உங்களோட ரைட் லெக்கு பேஸ் ஐ மீன் அதை ஒரு பிளாக்காக வச்சுட்டு இங்கே பிடிக்கணும் அதுக்கு இதுக்கு முன்னாடி காலுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் பாலை விட்டால் கூட இங்கே பட்டு நின்றோம் ஓகே மோஸ்ட்லி இது வந்து லெக் வந்து உங்களுக்கு ஆமாம் அது அதுக்கு இதுக்கு இப்போ தான் ஷார்ட் பேரியர் ஓகே 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 ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து பவுண்டரி லைனில் இருக்கீங்க நல்லா பின்னாடி இருக்கீங்க ஓகே அங்கே வந்து நல்லா வேகமாக அடிக்கிறான் நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா வேகமாக அடிக்கிறான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது பால் நம்ம பிடிப்போமா மாட்டோமா அப்படின்றப்போ வந்து லாங் பேரியர் யூஸ் பண்ணால் பெட்டர் லாங் பேரியர்ன்றது இது ஓகே ஸோ இங்கே பிடிச்சிங்கன்னா இங்கே பட்டாலும் நின்றோம் ஓகே இங்கே பட்டாலும் நின்றோம் இப்படி அவ்வளோ ஆஸ் அ ஃபீல்டராக வந்து இப்படி இது பண்ணிங்கன்னா போதும் இது பேர் லாங் பேரியர் ஓகே இது லாங் பேரியர் ஃபர்ஸ்ட் பண்ண இது வந்து ஷார்ட் பேரியர் இது யூஸ்வலாக வந்து 30-yard சர்க்கிள்குள்ளே பண்ணுவாங்க ஓகே 30-yard சர்க்கிள்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங் பேரியர் ஷார்ட் பேரியர் ஷார்ட் பேரியர் அப்படின்ற பவுண்டரி லைனில் வந்து லாங் பேரியர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேச வேண்டியது இருக்குது பட் ஆனால் வந்துட்டு ஃபீல்டிங்கில் வந்து லாங் பேரியர் ஷார்ட் பேரியர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்லாம் வந்து ரன் விடுறாங்க அப்படின்னா வந்து லாங் பேரியர் ஷார்ட் பேரியரை விட க்ளோசர் டு த சர்க்கிளில் வந்து நிற்கிறவங்க வந்துட்டு எடுத்து இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா பால் டிராவல் ஆகிறப்ப யாரில் போயிட்டு டக்குன்னு பண்ணிட்டு அந்த ஒரு விஷயம் வந்துருக்காரு அந்த மாதிரிலாம் இப்போ ஃபீல்டர்ஸ் நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க இப்போ எந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அஜைலாக இருக்கணும் அப்படின்னா ஃபிட்னஸ் தான் ஓகே நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஓடுறதுக்கு யோசிப்பாங்க கண்டிப்பாக பட் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா ஓ இவன் இருக்காண்டா இவன்ட்டு இவன்ட்டு அடிச்சு ஈஸியாக சிங்கிள் ஓடிலாம் சொல்லிட்டு மேட்ச்சுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க நீங்கள் ஃபீல்டிங் பண்ணுறது நீங்கள் கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் எல்லாமே நோட் பண்ணுவாங்க ஓகே சில நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் நோட் பண்ணுவான் இப்போ இல்லை வந்து இப்போ ஒரு 1-to-1 பேட்ச் பண்ண வரான் ஓப்பனிங் ரெண்டு பேர் ஆடிட்டு இருக்காங்க ஒரு 10 ஓவர் ஆடுறாங்க அப்படின்னா அவன் நோட் பண்ணுவான் உள்ளேருந்து ஓகே எந்த ஃபீல்டர்ஸ்லாம் எங்கே என்ன பண்ணுறாங்க ஓகே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணுவான் எப்பவுமே அந்த 1-to-1, 2-to-1 பேட்ஸ்மேன்ஸ் தான் நல்ல பேட்ஸ்மேன்ஸாக இருப்பாங்க டீமுக்கு ஸோ அவங்களாம் உட்காந்து இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க எங்கே சிங்கிள் எடுக்கலாம் இவன் ஸ்லோவாக இருக்கான் இவன் வேகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வருவாங்க ஓகே ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கோச் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அது இல்லாமல் ஃபீல்டிங்கில் வந்து லாங் பேரியர் ஷார்ட் பேரியர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி கிரிக்கெட் டைம்ஸில் இன்னொரு ஷோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் பை பை கிரிக்கெட்டில் திருப்பி சந்திப்போம் ம்